நான் இந்த பிளானட் அக்வேரியம் செட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்க டேங்கோட அளவு பார்த்தீங்கன்னா நீளம் 2 அடி, உயரம் 1.5 அடி, அகலம் 1 அடி. இந்த தொட்டிக்கு அடியில் வைக்கிறதுக்கு தேவையான தெர்மாக்கோலை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே ஒரு டேங்க் செட் பண்ணும்போது அதுக்கு அடியில் நம்ம தெர்மாக்கோல் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் தொட்டி வைக்கணும். இல்லைன்னா அந்த டேங்க்குக்கு அடியில் இருக்க கிளாஸில் கிராக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே தெர்மாக்கோல் வச்சுக்கிட்டு வைங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாக் ஷீட் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டிக்கர் டைப் தான். இதை நம்ம டேங்க் பின்னாடி ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம டேங்க்கில் பண்ணுற அக்வாஸ்கேப்பிங் ஃபிஷஸ் எல்லாமே பளிச்சுன்னு தெரியும். நம்ம பிளான்ஸ்லாம் செட் பண்ணால் கூட நல்லா அழகாக எடுத்துக்காட்டும். நம்ம டேங்க்கை தூக்கி மேலே வச்சாச்சு. பிளாக் ஷீட் வந்ததுக்கப்புறம் டேங்க் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க லைட் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு எல்இடி லைட் தான். இது நம்ம லோக்கல் எலக்ட்ரிக் ஷாப்லேயே கிடைக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி எல்இடி லைட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இது அட்வைசபிள் கிடையாது. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் நல்லா வளராது. பட் நம்ம அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காக தான் ட்ரை பண்ணுறோம். ஸோ பிளான்ஸ் எப்படி வளருது அப்படிங்கிறத நான் ஃபர்தராக உங்களுக்கு வர வீடியோஸை சொல்கிறேன். இந்த பிளான்ட் அட்டாக் செட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற சாயில் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் சாயில். இது வந்து ஒரு ஜப்பான் பேஸ்ட் கம்பெனி. இந்த மாதிரி நம்ம எப்போவுமே ஒரு ஸ்பெஷலைஸ்டான சாயில் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் பிளான்ட்ஸ் நல்லா வளரும். ஸோ இது வந்து அக்வேரியம்காகவே ஸ்பெஷலாக மேக் பண்ண ஒரு சாயில். நம்ம இப்போ அந்த சாயிலை வந்து பிளான்ட்ல போட்டாச்சு. நான் எப்படி பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்லேயும் பேக்லேயும் மட்டும்தான் சாயிலை பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்லேயும் சென்டர்லேயும் கேப் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் ரிவர்ஸ் ஹேண்ட் போட போகிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நமக்கு 2 அட்வான்டேஜ் இருக்குது. மொதல் வந்து நம்ம அக்வாஸ்கிப்பிங் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அந்த ரிவர்ஸ் ஹேண்ட்லாம் யூஸ் பண்ணும்போது. ரெண்டாவது விஷயம், பிளான்ட்டிங்கோட சாயில் ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த பிளான்ட்டிங்ஸில் குவான்டிட்டி நம்ம கம்மியாகும். ஸோ காஸ்ட்டையும் நம்ம ரிடியூஸ் பண்ணலாம். நான் தொட்டில் அக்வாஸ்கேப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ட்ரிஃப்ட் அவுட் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் குவாலிட்டி லெவலில் பிஹெச் லெவலில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அக்வாஸ்கேப்பிங் ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும். ஸோ அதில் வந்து நான் வந்து பீகாக் மாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அனுபியாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி தான் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அந்த பீகாக் மாஸ் பேக் நான் வாங்கினது. இந்த ட்ரிஃப்ட் அவுட் வந்து நம்ம டேங்க் சென்டரில் பிளேஸ் பண்ணிட்டோம். கீழே சப்போர்ட்க்கு வந்து சிறீராக் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அந்த ட்ரிஃப்ட் வந்து மேலே மிதந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சிறீராக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நேச்சுரல் லுக்கும் கிடைக்கும். நம்ம சென்டர் பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரிவர்ஸ் ஹேண்ட் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேக்கெட்ஸில் வரும் அது மாதிரி வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம டேங்க்கில் போகிறதுக்கு முன்னாடி அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா டேங்க்கில் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தண்ணி ரொம்ப கலங்கலாயிரும். ஸோ அதனால் டேங்க்கில் தண்ணி ஊற்றுக்கு முன்னாடி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம அந்த ரிவர்ஸ் ஆயில் டேங்க்ல போட்டதுக்கு அப்புறம் இப்படி தான் லுக் இருக்கும். வாங்க நம்ம இப்போ அடுத்து என்னென்ன பிளான்ட்ஸ் வாங்கியிருக்கோன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் வாங்கியிருக்க பிளான்ட்ஸ். ஸோ மொதல் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோரியா. அடுத்து வந்து இது வந்து லுத்விகா. இந்த பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் பிளான்ட்ஸ். இது ரொட்டாலா. இது வந்து ஒரு கிராஸ் வெரைட்டி. இது ஃபோர்கிரவுண்ட் வைக்கிறதுக்காக இது வாங்கியிருக்கேன். இது ரொம்ப டாலாக வளராது, அதனால் முன்னாடி வச்சுக்கலாம் டேங்க்கில். மீது எல்லா பிளான்ட்ஸுமே டேங்க் பின்னாடி வைக்கிறது தான். இப்போ நம்ம பிளான்ட்ஸ் எல்லாமே அந்த சாயிலில் பிளேஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எங்கே அந்த பிளான்ட் சாயில் போட்டிருக்கோம் அந்த இடத்துல மட்டும் தான் பிளான்ட்ஸை பிளேஸ் பண்ணியிருக்கோம். ரிவர்ஸ் சாயில் இருக்கிறது வந்து பிளான்ட்ஸை பிளேஸ் பண்ணல. ஏன்னா நமக்கு நியூட்ரிஷன் தேவையான நியூட்ரிஷன் வந்து பிளான்ட் சாயில் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம டேங்க்கில் தண்ணி ஃபில் பண்ணிடலாம். நான் எப்படி தண்ணி ஃபில் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர் வச்சுருக்கேன். அந்த கவர் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் தண்ணியை ஊற்ற போகிறேன். ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அப்படி கவர் வைக்காமல் ஊற்றணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்க செட்டிங்ஸ் எல்லாமே கலைஞ்சிரும். பிளான்ட்ஸ் எல்லாமே நம்ம பிளேஸ் பண்ண இடத்துலருந்து மாறி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி கவர் வச்சு எப்பவுமே தண்ணி ஊற்றுறது நல்லது. நம்ம டேங்க்கில் தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. தண்ணி ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி இப்படி தான் கலங்கலாக இருக்கும். இது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்வேரியம் சாயில் தான். நம்ம அந்த அக்வேரியம் சாயில் வந்து நம்ம எப்பயுமே வாஷ் பண்ணக்கூடாது. இந்த ரிவர்ஸ் ஹேண்டை வாஷ் பண்ணலாம், பட் அக்வேரியம் சாயில் வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி வாஷ் பண்ணி போட்டோம்னா அதில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ வாஷ் பண்ணாமல் டைரெக்டாக போட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி தண்ணியை சுத்தம் படுத்திக்கலாம். நம்ம இந்த டேங்க்குக்கு வந்து டாப் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துலேருந்து தண்ணியை சக் பண்ணி இந்த டாப் ஃபில்டர் பாக்ஸுக்கு அனுப்பும். இந்த டாப் ஃபில்டர் பாக்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்பான்சஸ் எல்லாம் இருக்கும். அதில் தண்ணி விழும்போது அதில் இருக்க அழுக்கு எல்லாம் அந்த ஸ்பான்சஸில் ஒட்டிக்கும். அப்புறம் நமக்கு நல்ல க்ளீனான வாட்டர் மட்டும்தான் அந்த இதில் அவுட்லெட்லேருந்து வெளியே வரும். அது திருப்பியும் டேங்க்குக்கு வரும். இது மாதிரி கண்டினியூஸாக ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். இது மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ.
நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கனால 12 மணி நேரத்திலே தண்ணி நல்லா கிறிஸ்டல் கிளியராக மாறி இருக்கதை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு வாரம் கழித்து எடுத்த வீடியோ. செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தொட்டியோட அப்டேட்டை பற்றி வரு வாரங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் இந்த தொட்டியில் என்ன மாதிரி மீன்கள் விடலாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.